Welcome to Abhi's classroom. In this video, we are going to see 9th standard English workbook, worksheet 7, supplementary, the fun, the had. முதல்ல கிராமர் பார்த்துட்டு இருந்தோம், அதனால இது விட்டு போயிருந்தது. இப்போ அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ரீட் தி எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த ஸ்டோரி, த ஃபன், த ஹேட் அண்ட் ஆன்சர் தி க்வெஸ்சன்ஸ். இப்போது இந்த ஸ்டோரியில் என்ன அப்படின்னா, 2157 மார்கி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றின ஒரு ஸ்டோரி தான். இதை நீ ரீட் பண்ணிக்க. இப்போ நம்ம க்வெஸ்சன் போவோம். Choose the synonyms for the underlined word from the options given below. The books were yellow and crinkly. Crinkly அப்படிங்கிறதுக்குனுடைய சினானம் கேட்குறாங்க. ஃப்ரெஷ் கிடையாது, கிளம்சி கிடையாது, வித் மினி ஃபோல்ஸ். மினி ஃபோல்ஸ்னால் கசங்கின மாதிரி இருக்கிறது இல்லையா, அதுக்கு தான் கிரிங்க்லி அப்படின்னு பேர். செகண்ட் ஒன், இட் வாஸ் ஆஃபுலி ஃபன்னி டு ரீட் வேர்ட்ஸ். ஆஃப்லி அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி, அந்த ரீட் வேர்ட்ஸ் ரீட் பண்ணுறது எக்ஸ்ட்ரீம்லி ஃபன்னியாக இருந்துச்சு. ரோமன் நம்பர் செகண்ட், ரைட் எனி ஒன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரிண்டட் புக் அண்ட் இ புக். இ புக்குக்கும் பிரிண்டட் புக்குக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்ல சொல்கிறாங்க. எது வேணால் சொல்லலாம். நான் வந்து இதை சொல்லியிருக்கேன்னா, த பிரிண்டட் புக்ஸ் ஆர் டிஃபிகல்ட் டு கேரி. பெரிய புக்காக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்கும். வைல் இ புக்ஸ் கேன் பி ஆக்சஸ்டு ஃப்ரம் எனிவேர். நீ பஸ்லேயோ இல்லை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட இந்த இ புக்கை எடுத்துகிட்டு நீ அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், லிஸ்ட் அவுட் எனி 5 எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் ஆர் டெக்னாலஜிக்கல் டிவைசஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் மாடர்ன் எஜுகேஷன். மாடர்ன் எஜுகேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அல்லது டெக்னாலஜிக்கல் டிவைசஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. 5 மட்டும் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கம்ப்யூட்டர், டேப்லெட், ஸ்மார்ட் ஃபோன், ப்ரொஜெக்டர், பென்ட்ரைவ்ஸ். பென்ட்ரைவ்ஸில் நம்ம லெசன்லாம் ஏற்றிக்கலாம். அந்த டேப்லெட்னாலும் தெரியும் இல்லையா, உனக்கு மொபைல் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்தது ரோமன் நம்பர் 4, ரைட் 2 மெரிட்ஸ் அபவுட் அ ஹியூமன் டீச்சர். ஹியூமன் டீச்சர்னுடைய 2 மெரிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஹியூமன் டீச்சர்ஸ் டீச் நாட் ஓன்லி தயர் சிலபஸ். சிலபஸ் மட்டும் அவங்க டீச் பண்ணுறது இல்லை, பட் என்னென்ன பண்ணுறாங்க, பட் ஆல்சோ மாரல் வேல்யூஸ். மாரல் வேல்யூஸையும் சேர்த்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, டீச் பண்ணுறாங்க, உனக்கு சொல்லித்தராங்க. நம்பர் 2, ஹியூமன் டீச்சர்ஸ் கேன் ஐடென்டிஃபை அதர் ஸ்கில்ஸ் த ஸ்டூடெண்ட் ஹேஸ். அவன் ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட வேறு என்ன ஸ்கில் இருக்குது, என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு இந்த 2 மெரிட் கொடுத்துருக்கேன். உனக்கு வேறு ஏதாவது தோணினாலும் அதை நீ எழுதலாம். ஓகே, அடுத்து நம்பர் 5, ரீட் தி ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ். மேகி வாஸ் கான்ஃபுல் ஸ்கூல். வாஸ் தேர் டு ரைட் அ போட் ஸ்கூல். ஐ ஹேட் ஸ்கூல். மேகி வாஸ் அ டிஸப்பாயிண்டட். ஷி ஹேட் பீன் ஹோப்பிங் த வுட் டேக் த டீச்சர் அவே அல்டுகெதர். த ஹேட் ஒன்ஸ் டேக்கன் டாமிஸ் டீச்சர் அவே ஃபார் நியர்லி எ மந்த் பிகாஸ் த ஹிஸ்ட்ரி செக்டர் ஹேட் பிளாங்க்ட் அவுட் கம்ப்ளீட்லி. ஷோ சி செட் டு டாமி, வாய் வுட் எனி ஒன் ரைட் அபவுட் ஸ்கூல். டாமி லுக்ட் அட் ஹர் வித் ஹர் சுப்பீரியர் ஐஸ், பிகாஸ் இட்ஸ் நாட் அவர் கைண்ட் ஆஃப் ஸ்கூல். ஸ்டூபிட், This is the old kind of school that they had hundreds and hundreds of years ago. He added lawfully pronouncing the word carefully centuries ago. இப்போ இதில் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர். இந்த சென்டென்ஸ் யார் சொன்னதுன்னு சொல்லணும். ஸ்கூல், வாட்ஸ் தேட் டு ரைட் அபவுட் ஸ்கூல் அப்படின்னு இங்கே யார் சொல்கிறா? ஸ்கூல், வாட்ஸ் தேட் டு ரைட் அபவுட் ஸ்கூல்னு இருக்கா? மேர்கி. மேர்கிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், 7th centuries ago. Centuries ago அப்படிங்கிறது யார் சொன்னது, ஸ்பீக்கர் யார் அப்படின்னா டாமி. நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 6, வாட் சேஞ்சஸ் வுட் யூ லைக் டு ஹாவ் இன் யுவர் ஸ்கூல் இன் டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட். ரைட் டவுன் அட்லீஸ்ட் 2 ரெஸ்பான்சஸ். உன்னுடைய ஸ்கூலில் டெக்னாலஜிக்கலாக நீ என்ன இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற அது 2 பாயிண்ட்டை சொல்ல சொல்கிறாங்க. I would like to have a smart classrooms. Smart classrooms எல்லாம்
கிளாஸ் ரூம் எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இட் வுட் பி நைஸ் இஃப் வி ஆர் டாட் டு ஆப்ரேட் டிஜிட்டல் டிவைசஸ். எல்லா டிஜிட்டல் டிவைசஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, பென் ட்ரைவ்ஸ், இதெல்லாமே எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட். இது நீ வேறு ஏதாவது நினச்சாலும் அதை நீ இங்கே எழுதலாம். ஓகே, அடுத்தது டோமன் நம்பர் 7. ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் புட் இட் இன் தி ரிலவென்ட் பாக்ஸ். தி ஸ்டோரி அபவுட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், தி க்ரோனாலஜிக்கல் இவெண்ட் ஹேப்பன்ட் இன் தி பாஸ்ட், தி தீம்ஸ் ஃபோக்கஸ் ஆன் விமன் எம்பவர்மெண்ட். அதை இந்த கேட்டகரியில் மூணுலேயும் பிரித்து எழுதணும். இப்போ இது என்ன, தி ஸ்டோரி அபவுட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், அது எது, சயின்ஸ் ஃபிக்ஷன், அதை சயின்ஸ் வந்துருக்கு அதனால் இங்கேயே போடுறேன். இன் தி க்ரோனாலஜிக்கல் இவெண்ட் ஹேப்பன்ட் இன் தி பாஸ்ட். க்ரோனாலஜிக்கல்னால் இந்த ஆர்டராக இருக்குதுன்றது இல்லையா, நம்ம ஹிஸ்ட்ரியில் தான் உனக்கு ஆர்டர் வைஸாக சொல்வியா, ஒவ்வொரு இயர் வைஸாக எழுதுவி இல்லையா, அதனால் இது ஹிஸ்டாலஜிக்கல் வேர்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் வேர்ட்ஸ் பி. நெக்ஸ்ட்டு தி தீம்ஸ் ஃபோக்கஸ் ஆன் தி விமன் எம்பவர்மெண்ட், விமனை பற்றின விமனுடைய முன்னேற்றத்திற்கான தீம்ஸ் அப்படின்னா அது எதில் வரும், ஃபெமினிஸ்ட் ஃபிக்ஷன், இதில் சி. அடுத்தது 8th ரோமன் லெட்டர், ரீட் தி ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஸ்டேட் த சென்டென்ஸ் as true or false. In October 2017, the robot became the Saudi Arabian citizen, the first robot to receive citizenship of any country. In November 2017, Sophia was named the United Nations Development Programme's first ever innovation champion and the first non-human to be given any United Nations title. இதில் என்ன ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்குறாங்க. சோஃபியா இஸ் அ சோஷியல் ஹியூமனாய்ட் ரோபோட் அப்படிங்கிறது ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், சோஃபியா கெனாட் ஸ்பீக்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரோபோட் வந்து பேச முடியாமல் இருக்க முடியாது, அதனால் ஃபால்ஸ். ஓகே, ரோமன் நம்பர் 9. ஹூ வில் பி தி இன்ட்ரெஸ்டிங் டீச்சர், எ ஹியூமன் ஆர் அ ரோபோட், ஜஸ்டிஃபை யுவர் ஐடியா இன் 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் டீச்சராக யார் இருக்க முடியும், ஹியூமனா அல்லது ரோபோட்டா? ஏ ஹியூமன் வில் பி தி இன்ட்ரெஸ்டிங், யார் அப்படின்னு கேட்டால் ஹியூமன் தான் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் டீச்சராக இருக்க முடியும். த ஹியூமன் டீச்சர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் பெட்டர் தேன் ரோபோட். ரோபோட்டை விட ஸ்டூடெண்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல யார் வந்து நல்ல பெட்டராக இருப்பாங்க அப்படின்னா ஹியூமன் டீச்சர் தான் இருப்பாங்க. The human teachers can teach in different ways for different categories of students. Different categories of students ku different way la avanga human teachers undu teach panna mudiyum. At the third one, human teachers teach moral values. Moral values avanga enna pannuvaanga, teach pannuvaanga. Number 4, human teachers can guide the students in real life. Real life layum அவங்கள கைட் பண்ணுவாங்க, யார், ஹியூமன் டீச்சர்ஸ் தான். ரோபோட்னால அப்படி பண்ண முடியாது. ஓகே, 10. சே ரைட் எனி 3 சென்டென்சஸ் அபவுட் திஸ் பிக்சர். இந்த பிக்சரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து 3 சென்டென்சஸ் எழுத சொல்கிறாங்க. இந்த கேர்ள் என்ன பண்ணுறா, இஸ் ரீடிங் எ பிரிண்டட் புக்கு. இந்த பாய் வந்து என்ன பண்ணுறான், த கேர்ள் இஸ் ரீடிங் எ பிரிண்டட் புக் வைல் த பாய் இஸ் ஒர்க்கிங் on the computer. கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறான். சரி, நெக்ஸ்ட் ஒன், ரைட் அ பேராகிராஃப் அபவுட் த ஃபியூச்சர் ஸ்கூல் யூஸிங் த க்ளூஸ் கிவன் பிலோ த பிக்சர் மைண்ட் மேப். அதாவது இப்போ இந்த பிக்சர்ஸை பார்த்து ஃபியூச்சர் ஸ்கூலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீ எழுதணும். இதை பார்த்துக்கோ, லேர்னிங் த்ரூ கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் இங்கே ரோபோட்டிக் டீச்சர், அடுத்தது விர்ச்சுவல் கிளாஸ் ரூம். இப்போ நீ அதை வச்சு ஒரு பேராகிராஃப் எழுதணும். ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி யூஸிங் லாங்குவேஜ் லேப்ஸ் டு லேர்ன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். இப்போ இந்த இப்போ பொண்ணு ஹெட்ஃபோன் மாட்டியிருக்கா, அதை வச்சு என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸுக்கு அதனுடைய ப்ரொனன்சியேஷனெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி லாங்குவேஜ் லேப்பில் அது கற்றுக்க முடியும் இல்லையா. ஃப்யூச்சர் ஸ்கூலில் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி யூஸிங் லாங்குவேஜ் லேப்ஸ் டு லேர்ன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். அடுத்தது, ரோபோட்டிக் டீச்சர் வில் பி டேக்கிங் கிளாஸஸ் அண்ட் மானிட்டரிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். டீச்சர் பதிலாக யார் இருப்பாங்க, ரோபோட்டிக் டீச்சர் தான் டீச் பண்ணுவாங்களாம், அவங்களுடைய லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணுவாங்க.
அப்புறம் விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ் வில் பி டாட் யூஸிங் விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் விர்ச்சுவல் கிளாஸ் ரூமில் எல்லா சப்ஜெக்ட்ஸும் சொல்லித்தரப்படும் ஓகேயா அடுத்தது லாஸ்ட் க்வெஸ்சன் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆன் ரோபோட்டிக் டீச்சர் இன் 5 சென்டென்சஸ் ரோபோட்டிக் டீச்சரை பற்றி உன்னுடைய வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் என்னங்கிறத எழுது ரோபோட்டிக் டீச்சர் டீச்சர்ஸ் ஒன்லி வாட் இஸ் ப்ரோக்ராம்ட் இன் இட் என்ன ப்ரோக்ராம் அதில் பண்ணியிருக்கோ அதை மட்டும்தான் ரோபோட்டிக் டீச்சர் என்ன பண்ண முடியும் டீச் பண்ண முடியும் இட் கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் இமோஷன்ஸ் இமோஷன்ஸ் ஏதாவது அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது இட் கான்ட் டீச் க்ரியேட்டிவ்லி க்ரியேட்டிவாக அதனால் டீச் பண்ண முடியாது இது எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோ அதை மட்டும் அது மாதிரி தான் அது செய்யும் பட் ஹியூமன் டீச்சர் வந்து என்ன பண்ணுவார் க்ரியேட்டிவாக டீச் பண்ணுவார் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இட் ஓன்ட் கெட் டயர்ட் அண்ட் கேன் டேக் கிளாஸஸ் கண்டினியூஸ்லி டயர்டே ஆகாது கண்டினியூஸாக அப்படி கிளாஸஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம் இது ரோபோட்டிக் டீச்சர் சரியா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உன்னுடைய இமேஜினேஷன் யூஸ் பண்ணி இதை வந்து ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்க நீயா சென்டென்சஸாக ஃப்ரேம் பண்ணிக்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் குட் பை